enlightening the thirsty. பரிசுத்த பரமதேவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதேவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். என் ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறேன், உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழ்கிறேன், உம்மை புகழ்கிறேன், உமக்கு நன்றி கூறுகிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், ஆராதிக்கிறேன். இயேசுவே, இயேசுவே, நீர் ஒவ்வொரு நொடிப்பொழுதும், நீர் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் என்னை காண்கிறீர், என்னை காண்கிறீர், என்னை காக்கிறீர், எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் வழங்குகிறீர். நீர் என்னை காப்பதால், நீர் என்னை காப்பதால், நீர் என்னை பலப்படுத்துவதால், நீர் பலப்படுத்துவதால் நான் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒவ்வொரு நொடி பொழுதும் உம்மிடமிருந்து, உம்மிடமிருந்து எண்ணில் அடங்காத, எண்ணில் அடங்காத அருள் வளங்களை, அருள் வளங்களை பெற்றுக் கொள்கிறேன், பெற்றுக் கொள்கிறேன். ஆனால், ஆனால் ஆண்டவரே, ஆண்டவரே, அவைகளை உணரவில்லை, அவைகளை உணரவில்லை. அந்தந்த நொடிப்பொழுதில், அந்தந்த நொடிப்பொழுதில் எனக்கு கிடைக்கிற, எனக்கு கிடைக்கிற மரங்களை, மரங்களை நான் நழுவ விடுகிறேன், நழுவ விடுகிறேன். அதை உணரவில்லை, அதை உணர, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நேரத்திலே, இந்த நேரத்திலே உமது அருகில் நிற்கின்றோம், அருகில் நிற்கின்றோம், உம்மை காண்கிறோம், காண்கிறோம், உம்மோடு பேசுகிறோம், நீர் பேசுவதை கேட்கிறோம், உமது அருளால் நிரப்பப்படுகிறோம், அருளால் நிரப்பப்படுகிறோம். ஆனால் ஆண்டவரே, ஆனால் ஆண்டவரே, அருமையை உணராமல், அருமையை உணராமல் பல நேரங்களிலே, பல நேரங்களில் இந்த நேரத்தின், இந்த நேரத்தின் அருமையை, அருமையை தட்டி கழித்து விடுகிறோம், தட்டி கழித்து விடுகிறோம். இயேசுவே, இயேசுவே, நீர் எங்களோடு இருக்கிறீர், நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களை வழிநடத்துகிறீர், எங்களை வழிநடத்துகிறீர், எங்களை அருளால் நிரப்புகிறீர் என்பதை, எங்களை அருளால் நிரப்புகிறீர், நாங்கள் உணரச் செய்தருளும், உணரச் செய்தருளும். பார்த்திடுமே குயவனே
உயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே என்னையும் அவ்வித பாத்திரமாய் பணிந்து கொள்ளுமே வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே என்னையும் அவ்வித பாத்திரமாய் பணிந்து கொள்ளுமே உயவனே உயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே சகோதர சகோதரிகளே
ஆலந்து நாட்டில் ஒரு ஓவியர் வாழ்ந்து வந்தார். அவர் ஏராளமான ஓவியங்களை வரைந்தார். 1700 படங்களை வரைந்திருந்தார். ஆனால் அவர் வாழ்நாளில் அவருடைய படங்கள் அதிக விலைக்கு விற்கவில்லை. ஒரே ஒரு படம் மட்டும் $85 விற்கப்பட்டது. மற்ற படங்களெல்லாம் விற்கப்படவில்லை. 1800 இந்த வான் கோக் என்ற ஓவியர் இறந்தார். 1800 இறந்தார். சுமார் 20 முன்னால் அவருடைய ஒரு படம் $50 மில்லியன் விலைக்கு விற்கப்பட்டது. அவர் உயிரோடு வாழ்ந்தபோது அவருக்கே அவர் ஓவியங்களின் மதிப்பு தெரியவில்லை. உயிரோடு வாழ்ந்தபோது யாரும் அதை அறியவில்லை, பாராட்டவில்லை. இறந்து ஏறக்குறைய 200 பிறகு அவருடைய ஓவியமானது மக்களை கவர்ந்தது, அதிகமான விலைக்கு விற்கப்பட்டது. அவரே கூட தனக்கு இருக்கிற திறமையை இவ்வளவு ஆழமாக உணர்ந்திருக்க மாட்டார். அவர் காலத்தில் வாழ்ந்த மக்கள் அவரிடம் இருக்கிற திறமையை அறியவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, பாராட்டவில்லை. இதுபோலதான் சில நேரத்தில் நம்மிடம் இருக்கின்ற திறமைகள், வரங்கள், கொடைகள் இவைகளை நாம் உணர தவறிவிடுகிறோம். ஆண்டவர் இயேசு விலை மதிக்கப்படாத ஒரு பொக்கிஷம். கடவுள் மனுக்குலத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை அவருடைய ஒரே மகனான இயேசு கிறிஸ்து. அவரை உலகுக்கு கொடையாக வானக தந்தை வழங்கினார். அவரது பிரசன்னம் எவ்வளவு விலை மதிக்கத்தக்கது! அவர் நம்மோடு இருப்பது எவ்வளவு நமக்கு பலன் தருவது! இதனுடைய அருமையை நாம் உணர முடிகிறதா, உணர்கின்றோமா? இன்றைக்கு கடவுளை நேரடியாக காண்கிறோம், கடவுளை கையில் வாங்குகிறோம், கடவுளை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறோம். இதனுடைய அருமை, இதனுடைய பெருமையை நாம் உணர்ந்திருக்கிறோமா? இல்லை, நாம் இதை முழுமையாக உணர தவறிவிட்டோம். இதனால்தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் காண்பவற்றை காண வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுவை நேரடியாக பார்க்கிறோம், இயேசுவிடம் பேசுகிறோம், இயேசுவை தொடுகிறோம், இயேசுவை உள்ளத்தில் வாங்குகிறோம். எத்தனை இறைவாக்கினர்கள் இயேசுவை கண்டதில்லை, எத்தனை மாமன்னர்கள் இயேசுவை தொட்டதில்லை. நீங்களும் நானும் இயேசுவை பார்க்கிறோம், இயேசுவிடம் பேசுகிறோம், இயேசு சொல்வதை கேட்கிறோம், இயேசுவை நாம் உள்ளத்தில் வாங்குகிறோம். இந்த அருமையான வாய்ப்பினுடைய பெருமையை, சிறப்பை நாம் உணர்கின்றோமா? இதன் அருமை பெருமை எப்பொழுது தெரியும்?
மறு உலகத்தில்தான் இதை நாம் முழுமையாக உணர முடியும். அன்புக்குரியவர்களே, மிகப்பெரிய நாட்டு தலைவர்கள், அந்த நாட்டு தலைவரிடத்தில் தனியாக பேச முடியாது. ஆனால் அவர்களை நாடு வரவேற்கின்ற போது அந்த இடத்திலே நின்று அவருக்கு ஒரு மாலை சூடுதல் அல்லது ஒரு அன்பளிப்பு கொடுக்க நம்மை அழைக்கிறார்கள். அந்த வாய்ப்பு கிடைத்தால் அதை புகைப்படத்தில் எடுத்து அதை எவ்வளவு பத்திரமாக வைத்து கொள்வோம். 1990 ஆண்டு ரோமைக்கு செல்ல வாய்ப்பு கிடைத்தது. 2 அருள் சின்னப்பர் திருத்தந்தையை புது பேட்டியிலே காண முடிந்தது. பேட்டி முடிந்து மன்றத்தின் நடுவில் அவர் வந்து எல்லாரிடத்திலும் கைகளை குலுக்கினார். நான் என் கரங்களை நீட்டினேன், ஆனால் அவரை எட்டி பிடிக்க முடியவில்லை. நாற்காலி மேல் ஏறி நின்று அவரது கரங்களை பிடித்து கைகளை குலுக்கினேன். அதை அடுத்த நாள் அங்கே வத்திக்கான் புகைப்பட அலுவலகத்திலே போய் பார்த்தால் எல்லா புகைப்படங்களையும் அங்கே வைத்திருப்பார்கள். அதை தேடி கண்டுபிடித்து அதை விலைக்கு வாங்கி வந்தேன். அதை எல்லாரிடத்திலும் நண்பரிடத்திலும் காட்டினேன். திருத்தந்தையை நான் கையை குலுக்குகிறேன், ஆனால் ஒரே கும்பல் கஷ்டப்பட்டு அவருடைய கரங்களை பிடித்து கையை குலுக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதை எவ்வளவு பெருமையாக நினைத்தேன். திருத்தந்தையினுடைய கரங்களை பிடிப்பதே இவ்வளவு பெருமை என்றால், கடவுளுடைய கரங்களை பிடிப்பது, கடவுள் கரங்களை குலுக்குவது, கடவுளை நமது உள்ளத்தில் வரவேற்பது எவ்வளவு மேலான பாக்கியம். இதை உணர்கின்றேனா? இவ்வளவு அருமையான வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. கடவுளோடு தனியாக பேச, தனியாக அவர் பேசுவதை கேட்க நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. இயேசு அழகாக தன்னுடைய உரையை கேட்ட அந்த இஸ்ராயல் மக்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் காண்பவற்றை காண விரும்பியும் பலர் அதை காண கொடுத்து வைக்கவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பியும் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. இறைவாக்கினர்கள், அரசர்கள், குலமுதுவர்கள், ஆப்ரஹாம், ஈசாக், யாக்கோப், இவர்களெல்லாம் இறை மகனை கண்ணால் கண்டது கிடையாது. ஆனால் இறை அனுபவத்தை ஆழமாக பெற்றிருந்தார்கள். நமக்கு கிடைக்கிற இந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றாலும் இறை அனுபவம் மிகுந்தவர்களாக வாழ்ந்தார்கள். நமக்கு எல்லா வாய்ப்பும் கிடைத்தும் இறை பிரசன்னத்தால் ஊடுருவப்படுகிறோமா? இறை பிரசன்னத்தால் ஆட்கொள்ளப்படுகிறோமா? இறை பிரசன்னத்தின் மேன்மையை நாம் உணர்ந்து அறிக்கையிடுகிறோமா? கிடைக்கின்ற வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. ஆண்டவராகிய இயேசுவே, இதோ இந்த தருணத்தில், இந்த நிகழ்காலத்தில் எங்களுக்கு கிடைக்கிற மரங்களை நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். We have not realized the greatness of the present moment, the grace of the present moment. இந்த தருணத்தில் எங்களுக்கு அருளப்படுகிற அருளின் மேன்மையை நாங்கள் உணரவில்லை. இதோ உமது முன்னிலையில் நாங்கள் பிரசன்னமாயிருக்கிறோம், உம்மை பார்க்கிறோம். நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த பசலிக்காவில் இந்த நேரத்தில் பிரசன்னமாயிருக்கிற ஒவ்வொருவரையும் ஊடுருவி காண்கிறீர். இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஊடுருவி பார்க்கிறீர். ஆண்டவரே இயேசுவே,
நீர் மட்டும் எங்களை முழுமையாய் பார்த்து எங்களுக்குள் வந்து எங்களை நேசிக்கிறேன். எவ்வளவு பெரிய வாய்ப்பு எங்களுக்கு ஆண்டவரே, இந்த வாய்ப்பை நாங்கள் முழுமையாய் உணரவில்லை. உம்மை தொடுகிறோம், உம்மோடு பேசுகிறோம், உம்மை எங்கள் இதயத்தில் வரவேற்கிறோம். இயேசுவே, நீங்களும் நாங்களும் தனியாக அன்பு உறவில் நிலைத்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை நாங்கள் முழுமையாக உணரவும் இதனால் நாங்கள் பலம் பெறவும் எங்களுக்கு தூய ஆவி எங்கள் உணர்வுகளை தூண்டி எழுப்புவாராக. ஆமேன். மாண்புயரி வருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுவேன். புதிய நியம முறைகள் வருவேன். புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக இருவரிடமாய் வருகின்றவராம். தூய ஆவி ஆணவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே இறைவா என்ற வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள். உம்மேற்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை.
தந்தை மகன் தூய ஆவியன் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவிய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அனைவரும் அமருவோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி புனித பிபியானா நினைவு விழாவை கொண்டாடுகிறோம். இன்று புனித பிபியானா தன் கண் முன்னாலேயே அவருடைய பெற்றோர்கள் வேதத்துக்காக உயிர் கொடுத்ததை பார்த்தார். எனவே அவரும் அவர் சகோதரி டெமெட்ரியாவும் கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுத்தார்கள். முதலில் இவருடைய உடைமைகளையெல்லாம் தலைவன் பறித்து கொண்டான். ஏழ்மையிலே வாட வைத்தான். பசியால் பட்டினியால் அவர்கள் தன்னுடைய வழிக்கு வருவார்கள் என்று எதிர்பார்த்தான். ஆனால் பசி பட்டினியை அவர்கள் பொருட்படுத்தவில்லை. அடுத்ததாக அவர்களை கெடுப்பதற்காக தீய பெண்களை அனுப்பினான். அதற்கும் அவர்கள் மசியவில்லை. மூன்றாவதாக அவர்களை வதைக்க செய்தான். அந்த வேதனையையும் அவர்கள் பொறுத்து கொண்டார்கள். இறுதியாக தலை வெட்டி கொலை செய்ய சொன்னான். எனவே கிறிஸ்துவுக்காக துணிவோடு இருக்க வேண்டும். பொருள் ஆசையை முன்னிட்டு கடவுளை மறுதளிக்க கூடாது என்பதை உறுதியாக பற்றி கொண்டு வாழ்ந்தவர்கள் இந்த சகோதரிகள். எனவே கடவுளா செல்வமா என்ற ஒரு போராட்டத்தில் கடவுளை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். செல்வத்தை அல்ல, கடவுள்தான் எனக்கு வேண்டும் என்ற ஒரு தீர்க்கமான முடிவோடு வாழ இந்த புனிதர்களிடத்தில் அருளை வேண்டுவோம். இன்று லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர்பையும் செய்த இதய ஆண்டவருக்கு நன்றியாக பலி ஒப்பு கொடுக்கிறவர்கள் திருமதி மோனிகா அடைக்கலம் ரயோனியன் பங்கு மக்களுக்காக, நல்ல குரூப் ஆஃப் கம்பெனி தொழில் வளர்ச்சி அடைய திருவண்டார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளியின் வளர்ச்சிக்காக, குடும்பத்தின் நலனுக்காக சென்ட் ஜோசப் ஐடி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்கான, சாய்ஸ் பியூட்டி ஸ்டூடியோ ஃபேமிலி சலூன் அண்ட் ஸ்பா தொழில் வளர்ச்சிக்காக, திருமதி ஜெயமரியா, திருமதி பசில் மேரி கோரே, திருமதி ஆரோக்கிய மேரி, திருமதி மரி செல்வி, திரு ஷபியே காஸ்தோன் உடல் நலக்காகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும், சான் ஜாக் அன்பான் நல துணைவி கிடைக்கவும், விக்டர் எலன் உடல்நலம் பெறவும், திரு ஜெமோன் ஜனோ ஆன்மை இணைப்பாட்டிற்காகவும், திருமதி தாசு கஸ்தூரிபா ஆன்மை இணைப்பாட்டிற்காகவும், சேஞ்ச் கம்பெனியின் தொழில் வளர்ச்சிக்காக மற்றும் இதை ஆண்டவருக்கு நன்றியாக, திரு குழந்தைசாமி, திருமதி பேபி கிளாரா, திரு ஜோசப், திருமதி ஜூலி ஜோசப், திரு ஆல்பர்ட் விக்டர், திருமதி ஸ்டெல்லா விக்டர் மற்ற குடும்பத்தில் மரணம் அடைந்த ஆன்மாக்களுக்காக, திரு ஜோசப் ஸ்டீஃபன் உடல் நலனுக்காக குடும்ப கருத்துக்களுக்காக, திருமதி ஷாந்தில வியாகுலம் அறித்ததை ஆண்டவருக்கு நன்றியாக, திருமதி கோவிந்தசாமி, மங்களத்தம்மாள், நவநீதம்மாள் மற்றும் உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்காக, திருமதி மரி கிளேர் ஆன்மா இழைப்பாட்டிற்காக, திரு பி தேவசாயம், திருமதி டி பரிமளா குடும்ப கருத்துக்கள் நிறைவேற இதை ஆண்டவருக்கு நன்றியாக, பாப்பா கண்ணு, திருமதி அன்னம்மாள் ஆன்மா இழைப்பாட்டிற்காக, திரு ஞான பிரகாசம், துவினேத் 60வது பிறந்த நாள் நன்றியாக, குடும்ப கருத்துகளுக்காக, குழந்தைகள் உடல் உள்ள ஆன்ம நலனுக்காக விக்டோரியா துவினேத் இதை ஆண்டவருக்கு மாதாவுக்கு நன்றியாக, குடும்பத்தை மறித்த ஆன்மாக்களுக்காக திருமதி தங்க பிரகாசம் துவினேத், திருமதி மேரி அந்துவான் ஓதி, திரு ஜோசப் பிரபலநாதன், திருமதி பிலோமேனா பிரபலநாதன் ஆன்மாக்களுக்காக உபயமாக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் கஸ்பார ரோசலின் இதை ஆண்டவருக்கு நன்றியாக, மணிகண்டன் 4 இந்திரகுமாரி
திருமணம் நல்ல முறையில் நடந்ததற்கு நன்றியாக மோட்சராக்கினி ராபர்ட் பாஸ்கல் அமலோபநாதன் ஆண்மலை பார்ட்டிக்காக பாரதி வீதி பகுதிகளில் வாழ்கிற மக்களுக்காக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அமலோற்ப மேல்நிலைப் பள்ளி லூர்து தொலைக்காட்சி இணைந்து நன்றியாக பலி ஒப்பு கொடுக்கின்றனர். பங்குராஸ் லூர்து மறை உடல் நலனுக்காக கிரேசி நல்ல முறையில் வீடு வந்து சேர்ந்ததற்காக லூசியா பிறந்த நாள் நன்றியாக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் சங்கர் மேரி கரோலின் நாகையா ரிச்சர்ட் பழனிசாமி ஆகிய ஆன்மாக்கள் விண்ணரசில் இடம்பெற இவர்களுக்காக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. பழனிசாமி மூன்றாம் நாள் நினைவாக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துபோரை குணமாக்கான பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஜெபிப்போமாக. ஆறுதலின் ஊற்றாகிய இறைவா, வரவிருக்கும் திருமகனின் பிரசன்னம் எங்களோடு இருப்பதால் நாங்கள் ஆறுதலடைந்து பழைய பாவ பழக்கங்களால் மீண்டும் பாதிக்கப்படாமல் இருக்க உம்மை வேண்டுகிறோம். எங்கள் வேண்டுதலை இரக்கத்துடன் கேட்டு துன்புறும் எங்களுக்கு பரிவன்போடு துணை புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். முதல் வாசகம். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11. உயிருள்ள இறைவார்த்தைகள் 1-10 முடிய. ஆண்டவருக்குரிய நாளில் ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து தளிர் ஒன்று துளிர் விடும். அதன் வேர்களில் இருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவு திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை என்னும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்து கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காலையும் கூடி வாழும். பச்சிலும் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால் குடி மறந்த பிள்ளை கட்டுவிரியன் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவரும் இல்லை, கேடு விளைவிப்பார் யாரும் இல்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றி அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்கள் இனங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை
பிற இனத்தா தேடி வருவார்கள். அவர் இளைப்பாறும் இடம் மாற்றி நிறைந்ததாக இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் காலத்தில் நீதியும் சமாதானமும் தழைத்தோங்கும். ஆண்டவர் காலத்தில் நீதியும் சமாதானமும் தழைத்தோங்கும். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவர் காலத்தில் நீதியும் சமாதானமும் தழைத்தோங்கும். அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராட்சியில் இருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். பல்லவி. ஆண்டவர் காலத்தில் நீதியும் சமாதானமும் தழைத்தோங்கும். தம்மை நோக்கி மச்சாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோர்க்கும் ஏழைகட்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். பல்லவி. ஆண்டவர் காலத்தில் நீதியும் சமாதானமும் தழைத்தோங்கும். அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ள வரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விழைவாராக. எல்லா நாட்டினரும் அவரை நற்பேறு பெற்றவர் என வாழ்த்துவாராக. பல்லவி. ஆண்டவர் காலத்தில் நீதியும் சமாதானமும் தழைத்தோங்கும். ஆண்டவர் காலத்தில் சமாதானமும் தழைத்தோங்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதோ நம் ஆண்டவர் வல்லமையுடன் வருவார். தம் ஊழியரின் கண்களுக்கு ஒளி தருவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் பேர்வகை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையைத் தவிர
வேறு எவரும் மகனை அறியார், தந்தை யாரென்று மகனுக்கு தெரியும், மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும், வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர், ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார். இது கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, அனைத்துலக நிறைவாகவுமை போற்றுகிறோம், ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்னும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா உம்மை போற்றுகிறோம், ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பு தந்தையே, தாழ்மையான எங்கள் வேண்டுதல்களையும் பலி பொருளாகும் எங்கள் காணிக்கைகளையும் கனிவுடன் ஏற்றருளும். எவ்வகையிலும் தகுதியற்ற எங்கள் மீது இறங்கி உமது அருளை நிறைவாக பொழிந்து எங்களுக்கு துணை புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதல் முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் ஆட்சியுடன் வரும்பொழுது நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என வெளிப்படையாக பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து பாடி
முடிவின்றி சொல்வதாவது பரிசுத்தர் 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 மூலையின் தேவனாகிய ஆண்டவர் வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா வானக தந்தையே நீர் மெய்யாகவே தூயவா புனிதத்திற்கெல்லாம் ஊற்று ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பெண் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம் இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் இது விசுவாசத்தின் மறைபொருள் கிறிஸ்து மரித்தார் கிறிஸ்து உயிர்த்தார் கிறிஸ்து மீண்டும் வருவார் ஆகவே இறைவா நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் இறைவா உலகெங்கும் பரவியிருக்கும்போது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் அந்தோனி ஆனந்தராயர் ஏனைய ஆயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர் பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும் இன்று ஊயம் செய்வோரையும் நன்றி பதிவு ஒப்புக் கொடுப்போரையும் கருத்துக்கள் நிறைவேற பதிவு ஒப்புக் கொடுக்கின்றவர்களையும் இதய ஆண்டவர் பக்தர்களையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலி நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுனை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள் அவரது கணவரான புனித சூசையப்பர் புனித அப்போஸ்தலர்கள் இன்று நாங்கள் நினைவு கூறும் விவியானா என்னும் எங்கள் பெயர் கொண்ட புனிதர்கள் புனித அந்தோனியார் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆமீன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்று தந்தவாறு வானக தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனிதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல
எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்பமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றும் உம்மதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர, நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லிருளும் எனது ஆன்மா குணமடையும். நெஞ்சமெனும் மாலையத்தில் வர வேண்டும் இறைவா, உனை தஞ்சமென தேடுமெனில் வர வேண்டும் இறைவா. நெஞ்சமெனும் ஆலயத்தில் வர வேண்டும் இறைவா, உனை தஞ்சமென தேடுமெனில் வர வேண்டும் இறைவா. இன்னகம் எழுந்து இருள் ஒழித்து மின்னகம் சேர்க்க வர வேண்டும். இன்னகம் எழுந்து இருள் ஒழித்து விண்ணகம் சேர்க்க வர வேண்டும். மண்ணக இன்ப நினைவழித்து மண்ணக இன்ப நினைவழித்து உன்னதம் காண வர வேண்டும். நெஞ்சமெனும் ஆலயத்தில் வர வேண்டும் இறைவா, உனை தஞ்சமென வேணுமெனில் வர வேண்டும் இறைவா. அன்பின் சின்னம் எனில் வளர அன்பனினி நீயும் வர வேண்டும். உன்னத வாழ்வில் உனையடைய உன்னத வாழ்வில் உனையடைய என்னகம் நீயும் வர வேண்டும். நெஞ்சமெனும் ஆலயத்தில் வர வேண்டும் இறைவா, உனை தஞ்சமென
தேடுமெனில் வர வேண்டும் இறைவா. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமேன். ஜெபிப்போமாக. கருணை கடலே கடவுளே, உம் திருமகனின் விருந்தினை உண்டு நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இத்திருநிகழ்ச்சியின் ஆற்றலினால் எங்கள் வாழ்விற்குரியவற்றை மெய்யறிவோடு தேர்ந்து தெளியவும் நிறைவாழ்வில் பற்று கொள்ளவும் அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை. எனவே துபராயப்பேட்டையில் அந்தோணியார் சிற்றாலயத்தில் மாலை 6 மணிக்கு திருப்பலி நடைபெறும். வழக்கம் போல இங்கேயும் 6 மணிக்கு திருப்பலி நடைபெறும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. புதுமைகள் கோடி புரிந்திடும் எங்கள் புனித தோணியாரே. புவிவாழ் மக்கள் அனைவரும் கூடி பாடுவோம் புகழே. எண்ணற்று கோடி மாந்தர்கள் உம்மை நாடி வருகின்றனர். வந்தோக்கெல்லாம் நிறைவரம் தந்து நாளும் காக்கின்றே. நன்மைகள் கூறுகின்றே புதுமைகள் கோடி புரிந்திடும் எங்கள் புனிதந்தோணியா.
நாங்கள் அனைவரும் கூடி பாடுவோம் புகழே. மறை மக்களை தன்வயமாக்க வஞ்சகம் செய்கின்றது, உலகம் தன்பளை விரிக்கின்றது. சோதனை வெல்லவும் துன்பங்கள் தாங்கவும் நல்லருள் தருகின்றேன், எங்களை காக்கின்றீர். புதுமைகள் கோடி புரிந்திடும் எங்கள் புனித அந்தோணியாரே, புவிவாழ் மக்கள் அனைவரும் கூடி பாடுவோம். நித்தியஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்தி செய்யும் புரிவோ. நித்தியஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்தி செய்யும் புரிவோ. நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்தி செய்யும்